குடிலகுந்தள பால நமோ நமோ நிடிலலோஜனசூத நமோ நமோ குடிலகுந்தள பால நமோ நமோ நிடிலலோஜனசூத நமோ நமோ மிருகமாத சுதிலக நமோ 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 பாலா வல்லீச மிருகமாத சுதிலக நமோ 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 பாலா வல்லீச ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய்வழி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டான் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசுகளும். என்றும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மாசி மாதம் 4ஆம் நாள் 16/2/2024 வியாழக்கிழமை இன்று மலர்ந்திருக்கின்ற இழந்த சரியா இழந்த பதினாறு வெள்ளி அவங்க கிளைமேட்டு சரியா. இன்று மாசி மாதம் 4ஆம் நாள் 16/2/2024 வெள்ளிக்கிழமை இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையர்களும் குருவர்களும் பூர்ணமாக நிறைவென்று பிரார்த்தித்து, இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை ஆசார சீடராக ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்து வழிபாடுகள் செய்வதும், இந்த சாயங்கால வேளையிலே அந்த ஊரிலே உள்ள ஆலயங்களிலே இந்த பிள்ளைகளெல்லாம் சென்று கூட்டு பிரார்த்தனையிலே ஈடுபடுகின்ற பொழுது ஒரு தனித்துவமான சிறப்பு உண்டாகுமா? முன்னைய காலங்களிலே இந்த சுக்கிரவார உற்சவங்கள், இந்த வெள்ளிக்கிழமை பூஜை வழிபாடு உற்சவங்களிலே அனைத்து பிள்ளைகளும் சென்று திருமுறைகளை பாராயணம் செய்வது, பஜனை பாடல்களை பாராயணம் செய்வது, சிவபுராணத்தை ஓதி இறையருளையெல்லாம் பெறுகின்ற வகையிலே இந்த கூட்டு பிரார்த்தனைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும். இப்பொழுது அது சற்று மலிந்து வருகிறது. எனவே இந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை இவ்வாறு இந்த ஆலய வழிபாடுகளில் ஈடுபடுத்துகின்ற வகையிலே சாயங்கால வேளையிலே ஆசார சீடராக ஆலயங்களிலே சென்று கூட்டு வழிபாடுகள் பஜனைகளிலே ஈடுபட வேண்டும். அவ்வாறு நமக்கு ஆலயம் அருகிலே இல்லை, ஆலயத்துக்கு செல்ல முடியாது என்றால் வீட்டிலே சுவாமி அறையிலே தீபங்களை ஏற்றி வைத்து சாம்பிராணி தூபமிட்டு மலர்கள் பறித்து இறைவனுக்கு சாத்தி பிரார்த்தனை செய்து சிவபுராணத்தை பாராயணம் செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகள் நமக்கு கிடைக்குமா? சிவாய நம என்று சிந்தித்திருப்பவர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்ற வகையிலே இந்த சிவபுராணத்தை நாம் பாராயணம் செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான நோய் நொடிகளிலிருந்து நாமெல்லாம் நல்ல வாழ்வு வாழ, ஆரோக்கியமான வாழ்வு வாழ, இந்த குறைவில்லாத செல்வமாகிய நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், எல்லா விதமான நோய்களையும் தீர்க்கக்கூடிய சக்தி இந்த இறை பிரார்த்தனையிலே கூற்று வழிபாடு பஜனைகளில் இருக்கின்றது. சிவபுராணத்தை நாம் பாராயணம் செய்ய 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 சிவன் இறங்கி வந்து நமக்கு அருள் புரிவான். அவ்வாறு சிறப்போடு கூடியதாகிய இந்த வெள்ளிக்கிழமை சிறப்பான நாள். இந்த மாசி மாதத்திலே வருகின்ற 24ஆம் திகதி சனிக்கிழமை மாசி மக மகோத்சவங்கள், பல்வேறு ஆலயங்களில் இந்த மாசி மகத்தை மற்றும் உற்சவங்கள் நடைபெறும். இந்த மாசி மகத்திலே தீர்த்தமாடுகின்ற ஆலயங்களிலே சென்று தீர்த்தமாடுகின்ற பொழுது நதிகளிலே குளங்களிலே குளக்கரையிலே கடலிலே தீர்த்தமாடுகின்ற பொழுதும் எல்லா விதமான தோஷங்களும் நீங்கி வாழ்வில் உயர்வுகள் பெற்று பேரானந்த பெரு வாழ்வு வாழ, டான் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில்
நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்ந்து கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து சமஸ்த சன் மங்களானி சம் சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி கொள்கின்றேன். ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று தபக்காலத்தின் மூன்றாம் நாள். எங்களுடைய தப முயற்சிகளிலே ஈடுபடுகின்ற பொழுது சில வேளைகளிலே நாங்கள் பழமைவாதிகளாக, அந்த காலத்திலே இப்படி செய்தோம், இந்த காலத்திலும் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நினைக்கலாம். அந்த காலத்திலே நாங்கள் செய்த சில விடயங்கள், சில வழக்கங்கள், சில வழிமுறைகள், எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வை எப்படி நாங்கள் வாழ்ந்தோம் என்ற அந்த பண்பாடோடும் கலாச்சாரத்தோடும் காலத்தோடும் ஒட்டிய சில நிகழ்வுகள், தற்காலத்திலே அவை சில வேளைகளிலே பொருளற்றதாகவும் அல்லது நடைமுறைக்கு சாத்தியப்படாதவதாகவும் இருக்கலாம். ஆனால் இயேசு ஒரு அழகான உபமானத்தினூடாக விளங்கப்படுத்துகின்றார். தம்முடைய சீடர்கள் நோன்பு இருப்பது என்பது வெறுமனே உடல் பசியை அல்லது தாகத்தை அல்லது உடல் ரீதியாக வருத்தத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்ல, மாறாக உள ரீதியாக நாம் தவம் இருக்க வேண்டும் என்று. பழைய துணியிலே புதியதொரு துணியை ஒட்டு போடக்கூடாது, ஏனென்றால் அது கிழித்துவிடும். இவ்வாறு பழமையான சிந்தனைகள் சில வேளைகளிலே புதிய வழிமுறைகளை புதிய சூழலுக்கு ஒவ்வாததாக இருக்கலாம். இங்கு நாங்கள் காலத்தினுடைய கோலத்திற்கு ஏற்ப, குறிப்பாக எங்களுடைய உறவாடல்களிலே, நாங்கள் எவ்வளவு தூரம் மற்றவரை ஏற்று புரிந்து கொண்டு மன்னித்து அரவணைத்து எங்களுடைய குடும்ப உறவிலே எவ்வளவோ சிக்கல்களை எதிர்நோக்குகின்றோம். பிரச்சனைகள் வரலாம், ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வு கண்டு சந்தோஷமாக நல்லுறவு கொள்வதற்கு, மன்னித்துக் கொள்வதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் எங்களுடைய மனங்களை நாங்கள் இலக பண்ணுகின்ற பொழுது, கடின உள்ளங்களாக இல்லாமல் மனங்கள் இலக பண்ணுகின்ற பொழுது, அதுதான் நாங்கள் செய்கின்ற உன்னதமான தவமாகும். ஆனால் நாங்கள் நோன்பு இருக்கின்ற பொழுது வெறுமனே எங்களுடைய உடலை வருத்துவது மட்டுமல்ல, எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் வளர்த்து கொண்ட அகங்காரத்தை, பிடிவாதத்தை, எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் இறுக்கமான மனநிலையை, நாங்கள் நெகிழ்ச்சி அடையாதவர்களாறு எப்பொழுதும் இறுகிய மனம் கொண்டவர்களாக, கடின மனம் கொண்டவர்களாக இருக்கின்ற பொழுது அது உண்மையான தவக்காலமாக அமையாது. எங்களுடைய உள்ளத்திலே எப்பொழுதும் ஆண்டவருடைய இரக்கத்தின் மழை பொழியப்பட வேண்டும் என்று இந்த நாட்களிலே நாங்கள் மன்றாடுவோமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் ஈமானிய உறவுகளே, இந்த நேரத்தில் நாங்கள் எங்கள் எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்த நபித்தோழர்களில் ஒருவனான அப்துல்லா பின் ஹுதாஃபா அலிலாவுடைய வரலாற்றை பற்றி உங்களுக்கு ஒரு சிறுவொரு வரலாற்று சம்பவத்தை கூறலாம் என ஆசைப்படுகின்றேன். அதாவது, இந்த அப்துல்லா பின் ஹுதாஃபா அலிலாவுன் அவர்கள் காஃபிராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதன் காரணமாக காஃபிர் அரசாங்கத்தால் சிறைபிடிக்கப்படுகின்றார். ரோம் அரசர்கள், பாரசீக அரசர்கள் இந்த அப்துல்லா பின் ஹுதாஃபா அவர்களை சிறைபிடிக்கின்றார்கள். அந்த நேரம் இந்த ரோம் அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா நீ இஸ்லாத்தை விட்டுவிடு, உனக்கு என்னுடைய மகளை திருமணம் செய்து தருகின்றேன். அன்பான உறவுகளை யோசித்து பாருங்கள், ஒரு இளவரசனுடைய மகளை திருமணம் செய்தால் என்ன பட்டம் கிடைக்கும்? ஆனால் இந்த அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
முடியாது என்று சொல்லிவிடுகின்றார். உடனே அரசன் சொல்கின்றான், உதாஃபா, நீ இந்த இஸ்லாத்தை விட்டுவிடு, இந்த நாட்டினுடைய அரசனாக உன்னை நியமிக்கின்றேன். சுபஹானல்லாஹ், யோசித்து பாருங்கள், அந்த அரசன் பட்டம் கிடைத்தாலும் சரி, எனக்கு இந்த இஸ்லாத்தை விட்டுவிட முடியாது என்று உதாஃபா அவர்கள் முடியாது என்று சொல்லிவிடுகின்றார். உடனே அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, நீ ஆசையால் மயங்கவில்லை. அந்த நேரம் ஹுதாஃபா ரலியல்லாஹுன் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு முன்னால் இரண்டு சிறை கைதிகள் பிடிக்கப்படுகின்றார்கள். பிடிக்கப்பட்டு அருகிலே பார்க்கின்றார்கள், ஒரு வெந்நீர் பாத்திரம் கொதித்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரம் சுடுநீரால் கொதித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாத்திரத்திலே அந்த காவலாளிகள் இரண்டு சிறை கைதிகளையும் அப்படியே போடுகின்றார்கள். அந்த சுடுநீரிலே போட்டவுடன் நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும், எங்களுடைய உடம்பிலே சிறியோரோ நெருப்பு காயம் ஏற்பட்டால் எங்களால் தாங்க முடியாது. ஆனால் அந்த இரண்டு காவலாளிகளையும் அப்படியே போடக்கூடிய நேரம் கைகள் வேறாக பிரிகின்றது, கால்கள் வேறாக பிரிகின்றது. அந்த இரண்டு மனிதர்களுடைய உடம்பும் வெவ்வேறாக பொசுங்கி பிரியக்கூடிய நேரம் அந்த பாத்திரம் முழுவதும் இரத்த கரையாக மாறுகின்றது. ஆனால் ஹுதாஃபா அவர்கள் அந்த நேரத்திலேயே கண்களுண்டாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரம் அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, நீ இஸ்லாத்தை விட்டுவிடையில்லை என்றால் உனக்கும் இதே நிலைமைதான். ஹுதாஃபா அவர்கள் சொன்னார்கள், அரசனே, என்னுடைய உயிரை வேண்டுமானால் நீ கைப்பற்றலாம், ஆனால் என்னுடைய ஈமானை நீ எதுவும் செய்ய முடியாது. உன்னுடைய மரணத்திற்கு என்னுடைய ஈமான் அஞ்சாது என்று சொன்னவுடன் ஹுதாஃபா அவர்களை பார்த்து அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, உனக்கு ஒரு நாள் அவகாசம் தருகின்றேன், உனக்கு ஒரு நாள் அவகாசம் தருகின்றேன். நாளைய தினம் இதே நேரத்திலே நீ இஸ்லாத்தை விட்டுவிட்டு என்னுடைய கிறிஸ்தவ மதத்தை நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உனக்கும் இதே நிலைமைதான் என்று சொல்லிவிடுகின்றான். அந்த சபை கலைகின்றது. அடுநாள் மறுநாள் வருகின்றது. அந்த நேரம் அடுத்த நாள் அந்த சபை ஒன்று கூடுகின்றது. ஆனால் அந்த ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றார்கள், என்னுடைய உயிரை போனாலும் இந்த இஸ்லாத்தை நான் ஒருபோதுமே விட்டுவிட மாட்டேன். என்னுடைய உயிரை இவன் கைப்பற்றினால் கைப்பற்றட்டும், ஆனால் இந்த இஸ்லாத்தை விட்டு நான் மாறமாட்டேன் என்று கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே ஹுதாஃபாவை அந்த அரசன் அழைக்கின்றான். ஹுதாஃபர்லின் அவர்கள் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றார்கள். உடனே அந்த அரசன் கோபப்படுகின்றான். கோபப்பட்டு உடனே அந்த ஹுதாஃபா அவர்களை சிறைப்பிடிக்குமாறு கட்டளையிட்டு அந்த நேரம் ஹுதாஃபா ரலியல்லாஹுன் அவர்கள் அப்படியே கழுமரத்தில் ஏற்றப்படுகின்றார்கள். தலைகீழாக தொங்குவிடப்படுகின்றார்கள். கண்களுக்கு முன்னால் அந்த காட்சியை கொண்டு வந்து பாருங்கள். ஹுதாஃபா ரலியல்லாஹுன் அவர்கள் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். கீழே வெந்நீர் பாத்திரம் கொதித்து கொண்டிருக்கின்றது. அந்த சுடுநீர் கொதித்து கொண்டிருக்கின்றது. ஹுதாஃபா ரலியல்லாஹுன் அவர்கள் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரம் கடுமையான அந்த வெப்ப சூழ்நிலை. ஆனால் ஹுதாஃபா அவர்கள் அழுகின்றார்கள், கடுமையாக அழுகின்றார்கள். கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கின்றது. இதை கண்ட அந்த அரசன் மிகவும் ஆச்சரியப்படுகின்றான், கவலைப்படுகின்றான். உடனே சொல்லுகின்றான், ஹுதாஃபாவை இறக்குங்கள், இறக்குங்கள். ஹுதாஃபா ரலியல்லாஹுன் அவர்கள் அப்படி இறக்கப்படுகின்றார்கள். அழுது கொண்டே அந்த அரச சபைக்கு முன்னால் வருகின்றார்கள். அந்த நேரம் அந்த அரசன் கேட்கின்றான், ஹுதாஃபா, நீ இஸ்லாத்தை விட்டுவிட்டாயா, என்னுடைய கிறிஸ்தவ மதத்தை நீ ஏற்றுக்கொண்டாயா என்று அந்த நேரம் கேட்டவுடன் ஹுதாஃபா ரலியல்லாஹுன் அவர்கள் அழுது கொண்டே சொல்கின்றார்கள், அரசனே, என்னுடைய உடம்பிலே ஒரே ஒரு உயிர் தான் இருக்கின்றது. என்னுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய ரோமங்கள் எல்லாம், என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த முடிகள் எல்லாம் எனக்கு அனைத்துமே உயிராக வழங்கப்பட்டு என்னை படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கின்றானே, அவனுக்காக வேண்டி இந்த அனைத்து உயிர்களையும் நான் தியாகம் செய்ய வேண்டுமே. இப்பொழுது நீ என்னுடைய உயிரை எடுத்துவிட்டால் என்னிடத்திலே வேறு உயிர்கள் இல்லையே, அதற்காகத்தான் நான் அழுது கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னவுடன் ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, என்னுடைய நெற்றியிலே முத்தமிட உன்னை விடுதலை செய்கின்றேன். ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் ஆசையால் முத்தமிடுகின்றார்கள். ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் விடுதலை செய்யப்படுகின்றார்கள். அன்பின் உறவுகளே, நாங்கள் யோசிக்க வேண்டும், இந்த அளவு அந்த இறை அச்சம், இஸ்லாத்திற்காக என்னுடைய உயிரே போனாலும் அந்த கொண்ட கொள்கையிலே நான் உறுதியாக இருப்பேன், ஒருபோதும் நான் இஸ்லாத்தை விட்டுவிட மாட்டேன் என்று அந்த கொள்கையிலே உறுதியாக இருந்த அந்த ஹுதாஃபா அவர்களை போன்று எங்களுடைய உள்ளத்திலே அந்த இறையச்சம் இருக்கின்றதா? நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தை தான் ஆசையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகம்தான் எங்களுடைய நிரந்தரமான உலகம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிரந்தரமான சுவர்க்கம், அந்த சுவர்க்க உலகம் இருக்கின்றது. அந்த உலகத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். ஹுதாஃபா அவர்கள் என்ன ஆசைப்பட்டார்கள், எனக்கும் சுவர்க்கம் கிடைக்க வேண்டும், அந்த நிரந்தரமான சுவர்க்கத்தை நான் எப்படியாவது அடைந்து விட வேண்டும், என்னுடைய உயிர்
எந்த அளவு சிதைக்கப்பட்டு என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை என்று அந்த சஹாபாக்கள் அந்த நபித்தோழர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அதே போன்றோம் எங்களுடைய இறையச்சமும் இறைவனுக்கு பயந்து நாளை மறுமையிலே நானும் சுவர்க்கத்தை அடைய வேண்டும், எனக்கும் சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையிலே நாங்கள் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.